ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து எல்லாரும் வந்து ஸ்விக்கில வந்து ஆர்டர் பண்ணுவாங்க இல்ல ஜொமேட்டோல வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ண என்ன நடக்கும், நம்ம ஆர்டர் வந்து ஹோட்டலுக்கு போவோம், அவங்க அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபுட்டை ரெடி பண்ணுவாங்க, நம்ம டெலிவரி ஏஜென்ட் வந்து அசைன் பண்ணுவாங்க, அவர் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுவார், எந்த இடத்துல டெலிவரி போட்டிருக்காங்களோ அந்த பாயிண்ட்ல வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே மாத்தலான்னு பார்த்தேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் போட போறேன், நான் கடைக்கு போக போறேன், டெலிவரி ஏஜென்ட் அங்கே வருவார், அவர் உள்ள போய் வாங்குவார், அவர் கடை விட்டு வெளியே வந்தோடனே அவர்கிட்ட அப்படியே நான் வாங்கிட்டு வந்துட போறேன். இதனால என்ன ஆக போகுதுன்னா, அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்க்க போறேன். நம்மளும் கொஞ்சம் ஏதாச்சும் யோசிக்கலாமே அப்படின்னு யோசிச்ச விஷயம் தான் அது. பட் இருந்தாலும் எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. டெலிவரி ஏஜென்ட் முன்னாடி நம்ம அங்க போயிட்டு அவர்கிட்ட வந்து அதை வாங்கிட்டு வந்தே இருக்கணும். இதனால என்னடா யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியல, எனக்கு பொருள் கிடைக்குது, ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, டெலிவரி ஏஜென்ட் அவருக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு அவர் டெலிவரி சார்ஜ் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலாக ஏதோ கிடைக்குது. ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்வீட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது நான் எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கா ஸ்வீட்ஸ். ஏன்னா அங்கங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கடைக்கு முன்னாடி வந்துட்டேன், எங்கேயாச்சும் ரைடர் வராங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தான் ஆர்டர் பண்ணி முடித்தேன், ஒரு ஸ்வீட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அது எவ்வளோ நேரத்தில் அவங்க வந்து பிக்கப் பண்ண வராங்க, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரில ஸ்வீட்ஸ் அங்கே ஒழிஞ்சிட்ருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் கிளியராக, இங்கே வந்து கங்கா ஸ்வீட்ஸ்ன்றது இந்த போர்டு மறைச்சிக்கிட்டு இருக்குது, பின்னாடி தான் இருக்குது கங்கா ஸ்வீட்ஸு. ஸோ இங்கே தான் ஆர்டர் போட்டிருக்கேன், பார்ப்போம் இன்னும் எந்த டெலிவரி ஏஜென்ட்டும் வந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. நானும் ரொம்ப ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா எனக்கு அசைன் பண்ணாங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இவர் தான் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கோம் இந்த டெலிவரி ஏஜென்ட் தான் சொல்லிட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்ப்போம். எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் ஒருத்தவங்க போனாங்க அங்கே டெலிவரி ஏஜென்ட்டு, ஆனால் அவங்க ஊபர் ஈட்ஸ்லேருந்து போனாங்க. ஐ திங்க் அந்த ஜொமேட்டோ ஊபர் ஈட்ஸும் கொலாபரேட் பண்ணனால ஏதாச்சும் பிரச்சனை ஆகுதா, நமக்கே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாக போயிடும். எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மானக்கேடு எதுவுமே இல்லை. என்ன நடக்குதுன்னு ஜொமேட்டோ இவரானு தெரில, மேபி இந்த நிறைய கடைக்கு கூட வந்திருக்க சான்ஸ் இருக்குது, பார்ப்போம் யாருன்னு தெரில. ஐம் எக்ஸைட்டட். நான் சொன்னேன் செம்மையா இருந்துச்சு. அவரோட ரியாக்ஷன் பாத்துக்கணும், அவர் மாறி பார்த்தாரு. நான் கேட்டேன் ஊபர் ஈட்ஸ்ல வேற இருந்தாரா, சரி எனக்கு அந்த ரவுட் தான் இருந்துச்சு, சரி அவர் ஜொமேட்டோவா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஜொமேட்டோவா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னாரு. சரி அஸ்வின் அந்த வீட்டுக்கு தான் டெலிவரி அப்படின்னு சொன்னேன், ஆமா அப்படின்னு சொன்னேன். எஸ் அவர் மாறி ஒரு மாறி பார்த்தாரு, சிரிச்சிட்டாரு அவர். ஆக்சுவலி நான் அப்படியே வீடியோ எடுத்தாலும் அது வீடியோ கவர் ஆயிருக்கா இல்லைன்னு தெரியல. ஸோ வி காட் இட் கங்கா ஸ்வீட்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பண்ணணுன்றது. டெலிவரி பண்ணுறவங்க முன்னாடி போயிட்டு நம்ம ஏன்னா அந்த ஒரு ப்ராசஸே நம்ம அப்படியே மாற்றுறோம் இல்லையா. ஸோ அதுக்கான தான் வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் போயிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு வரேன்.